ஒருத்தர்லாம் ஊழியம் எப்படி செஞ்சாரா, தொப்பியில் கஞ்சி வாங்கி ஊழியம் செஞ்சாரா? நீங்கள் என்ன அடி லட்சங்கிறீங்க கோடிங்கிறீங்க அப்படிங்கிற நான் சொன்னேன். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொப்பியில் வாங்கி அவர் குடிச்சிட்டு அவர் சொன்ன சுவிசேஷம் என்ன தெரியுமா? தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிங்கன்ட்டுல. இயேசு உங்களுக்காக மரிச்சாரு, இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிற சுவிசேஷம் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். விளங்குதுங்களா? அப்படின்னா என்ன என்ன கஷ்டப்பட்டாவது, அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாத அவர் அவ்வளோ முயற்சி எடுத்தார். விளங்குதுங்களா? தாவீது சொல்றான், நான் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் ஆலயம். அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நான் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்படின்னு சொன்னான். விளங்குச்சான்னு தெரியல. பாத்துலப்பா சொல்லுங்க, ஆலயத்தை அல்ல அரண்மனையை கட்டுறது கூப்பிடுறாரு. அரண்மனையை கட்ட கூப்பிடுறாரு. ஆமென். கடவுளுடைய சிந்தனையை புரிஞ்சுக்கோங்க, அவருடைய எண்ணங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இல்ல, ஆலயம் வேடைய மாத்துறாரு. இப்ப ஆலயம் இல்லப்ப அரண்மனை, ஏன்னா உள்ள வாசம் பண்றது மகாராஜா. ஹல்லேலூயா. நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதா இருக்க வேண்டும். யார் சொல்றா? சாலமோன் சொல்றான். ஏன்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல, மகா பெரியவரா இருக்கிறாரு. அதனால கட்டுறதும் பெருசா இருக்கணும். நீங்க ஒன்னு சொல்லுங்க, நான் வாழ போகிற வாழ்க்கை பெருசா இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ போற வாழ்க்கை, நான் செய்ய போகிற ஊழியம், நான் செய்ய போற பிசினஸ் ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஏன்னா மகாதேவனின் மகிமைக்காக நான் அதை செய்கிறபடியினால் அது பெரிதா இருப்பதாக சொல்லு. Hallelujah. Ask big things. Expect big things. பெருசா கேளுங்க, பெருசா ஆசைப்படுங்க. ஏன்னா உங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். Hallelujah. உலகமே பாருங்க என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் 1000 கோடி 2000 கோடிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் அதாவது யூஸ் பண்ணாத இடம் இருக்கா சர்ச்சுக்கு அப்படிங்காங்க. புறம்போக்கு லேண்டை தேடிட்டு இருக்காங்க. யூ மீன் வேஸ்ட் லேண்ட்? எஸ் எஸ் அதுதான் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது வேஸ்ட் லேண்டு கிடைக்குமா? ஏதாவது ஒதுக்கப்பட்ட இடம் கிடைக்குமா? ஏதாவது சீப்பா ஏதாவது தருவீங்களா சர்ச்சுக்கு? அதுக்கு ஒரு 10 வாட்டி போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க சர்ச்சுக்குங்க. கொஞ்சம் இந்த பெக்கிங் நாளெல்லாம் முடிஞ்சு பரவாயில்ல, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோன்னு கொடுக்குற மாதிரி நாட்கள்ல வாழ்றதுக்கு தான் கடவுள் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறாரு. அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். பெக்கிங் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. கையேந்தி யாராவது ஏதாவது பண்ணுவீங்களா, யாராவது ஏதாவது செய்வீங்களா, அது கிடையாதுங்க. அது ஒரு அப்படி ஒரு டைம்ல வாழ்ந்துட்டே போயிருக்கிறாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணி போயிடக்கூடாது. முன்னாடி இல்லைனா அப்படித்தானே பண்ணாங்க. ஒருத்தர் சொன்னார், என்னையா நீ 1,000,000,000,000 பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தர்லாம் தொப்பியில கஞ்சி வெஞ்சி குடிச்சு ஊழி செஞ்சார் தெரியுமா அப்படிங்க. இப்ப எனக்கு என்ன சொல்றாரு அவரு, ஒருத்தர்லாம் ஊழியம் எப்படி செஞ்சாரா? தொப்பியில கஞ்சி வெஞ்சி ஊழியம் செஞ்சாரா? நீங்க என்ன அடி லட்சங்கிறீங்க கோடிங்கிறீங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொப்பியில் வாங்கி அவர் குடிச்சிட்டு அவர் சொன்ன சுவிசேஷம் என்ன தெரியுமா? தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிங்கன்ட்டுல. இயேசு உங்களுக்காக மரிச்சாரு, இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிற சுவிசேஷம் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். விளங்குதுங்களா? அப்படின்னா என்ன என்ன கஷ்டப்பட்டாவது, அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாத அவர் அவ்வளோ முயற்சி எடுத்தார். விளங்குதுங்களா? அவர் சொன்ன வந்த சுவிசேஷம் எனக்கு அப்புறம் அந்த தொப்பியில் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதில்லை. விளங்குதா? இது அந்த மிஷினரி குடித்த தொப்பி, இதுக்கப்புறம் யார் மிஷினரியாக வரப்போகிறீங்க, இனிமே இந்த தொப்பியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு இந்த தொப்பியை வந்து இப்படியே போட்டிட்டு போகிறதில்லை. அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் என்ன? இன்னும் ரட்சிப்பை கூட ஜனங்கள் அறியலை. எப்படியாவது ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள போகணுங்கிறதுக்காக நாடு விட்டு ஊர் விட்டு பெரிய படிப்புகளெல்லாம் விட்டு கப்பல் பிரயாணம் வந்து எதுலாமோ வந்து கஷ்டப்பட்டு அவங்க சொல்ல வந்தாங்க, உன்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி.
அப்படிப்பட்ட ஆட்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா சுவிசேஷத்தினுடைய முழுமை அது மட்டுமல்ல. சுவிசேஷத்தின் முழுமை என்ன? இயேசு எனக்காக சிலுவையில் பாவமாக மட்டும் இல்லை, இயேசு எனக்காக சிலுவையில் தரித்திரராக மாறினார். நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் தரித்திரரானா? நான் செல்வந்தன் ஆகும்படி. நல்லா சொல்லுங்க, அவர் தரித்திரரானா? நான் செல்வந்தன் ஆகும்படிக்காக. அவர் தரித்திரரானா? நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்காக. அல்லேலூயா. அந்த அந்த ப்ராஸ்பரிட்டிக்கான அனாயிண்டிங்கே அங்கதான் இருக்குது, செழிப்புக்கான அபிஷேகமே அங்கதான் இருக்குது. அவர் தரித்திரரானா? எப்போ இயேசு தரித்திர ஆனாரோ அந்த மூமெண்டே உங்க மேல செழிப்பு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த மூமெண்டே உங்க மேல ப்ராஸ்பரிட்டி திறந்து விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இனி நீங்கள் தரித்திரரா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதை விளங்கிக்கும் போது அது உடையுது. இதை விளங்கிக்கும் போது அந்த தரித்திரத்தின் வல்லமை வந்து உங்க வீட்டை விட்டு வெளியே போகுது, உங்க சூழ்நிலை விட்டு வெளியே போகுது. ஏன்னா எனக்காக அவர் தரித்திரராய் தொங்கினார்.